இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம், ஆண்டவர் உயிர்த்த காலம், அதுபோன்ற உண்மை உலகில் எங்குமே இல்லை. மிக உயர்ந்த சத்தியம் இயேசுவினுடைய உயிர்ப்பு என்ற நிகழ்வு. நம்முடைய கிறிஸ்து வாழ்வுக்கு, நம்முடைய நம்பிக்கைக்கு, விசுவாசத்திற்கு அடித்தளம், ஆணிவேர், அஸ்திவாரம் அதுதான். இயேசு உயிர்க்காவிடில் நாம் இங்கே இப்பொழுது இங்கே கூடுவதில்லை. உயிர்த்த இயேசு நற்கருணையை ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் இப்பொழுது இங்கே இந்த திருப்பீடத்தை சுற்றி ஒன்றாக திருப்பலி ஒப்பு கொடுக்க முடியாது. அந்த திருப்பலியை, நற்கருணையை கொண்டாடுவதற்கு குருத்துவத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் திருப்பலியும் இருந்திராது. நற்கருணை, குருத்துவம், உயிர்ப்பு இவைகள் இல்லை என்றால் திரு அவையே இல்லை, திருச்சபையே இல்லை. இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியங்களையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் அவருடைய ஒரே சமூகமாக, மீட்பின் குலமாக, மீட்கப்பட்ட மக்களாக, விடுதலை பெற்ற மக்களாக, அருள் நிறைந்தவர்களாக இவ்வுலகிலே வளம் வர அனுமதித்திருக்க மாட்டார். இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டதினால்தான் நாம் இவ்வுலகிலே அருள் நிறைந்த மக்களாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக, கிறிஸ்துவை ஏந்தியவர்களாக, அவருடைய நற்செய்தியை வாழுகிறவர்களாக, அவர்களது மதிப்பீடுகளை தாங்கி பிடிப்பவர்களாக இவ்வுலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வளம் வந்து கொண்டு இருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நல்ல நாள், நல்ல காலம் இந்த பாஸ்கா காலம். அன்பார்ந்தவர்களே, இந்த பாஸ்கா காலத்தில் வாசிக்கப்படுகின்ற வாசகங்களிலெல்லாம் சிறப்பான ஒரு சில ஆளுமைகள் நம் முன்னே படம் பிடித்து காட்டப்படுகின்றன. அந்த ஆளுமைகளிலே குறிப்பாக ஆண்டவர் உயிர்த்த பிறகு நமக்கு காட்டப்படுகின்ற ஆளுமைகளில் ஒரு சிறந்த ஆளுமை மதலேன் மரியாள். அற்புதமான ஆண்டவரால் மீட்கப்பட்ட பெண்மணி, அவரோடு சேர்ந்த மற்ற பெண்கள், அதே போன்று திருத்தூதர்கள், புனித பேதுரு, புனித யோவான், மற்ற திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம், சீடர்கள் எல்லாம், இந்த ஆளுமைகளையெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு வாசகத்திலும் இந்த நாட்களில் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நற்செய்தியிலும் அதுதான். மதலேன் மரியாள் தைரியமான வீர பெண்மணி ஒருவர். இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அவருடைய சீடர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று பயந்து அஞ்சி அறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த பெண்மணி மகதல மரியாள் விடியற்காலையிலேயே யூத சமூகத்தில், கெடுபடியான சமூகத்தில் வெளியே போய் அந்த கல்லறையைக்கு சென்று அங்கே அந்த ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய திருஉடலுக்கு பரிமள தைலங்களை, நறுமண தைலங்களை பூசி மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். பெரிய கல்லால் மூடப்பட்டு இருக்கிறார். தைரியமாக செல்கிறார். ஏன் சென்றார்? சென்றது காரணம் அவர் கொண்டிருந்த நன்றி நிறைந்த உள்ளம்தான். இந்த பெண்மணி ஒழுக்கம் அற்ற வாழ்க்கையே வாழ்ந்தவர், ஒழுங்கில்லாத வாழ்க்கையே வாழ்ந்தவர். ஆகவே அவர் 7 சாத்தான்களை பிடித்திருந்தார் என்றெல்லாம் விவிலியத்தில் சொல்கிறோம். அவரை இந்த ஆண்டவர் விடுவிக்கிறார். 7 பேய்களிடமிருந்து விடுவிக்கிறார். விடுவித்து அவரை உண்மையான சீடத்தியாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு பெண்மணி, யூத சட்டப்படி.
அப்படிப்பட்ட பெண்மணியை ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆளாக்கி அவருடைய ஆளுமைக்கு அங்கீகாரம் கொடுத்து அவ்வுலகில் வளம் வர வைத்தார்கள் அல்லவா, வைத்தாரல்லவா. அதன் அடிப்படையில் நன்றி உள்ளவராய் மிகச்சிறந்த தனது கரிசனையை, அன்பை, பாசத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் விதமாக தனக்கு இருந்த ஆபத்துக்களையெல்லாம் கூட சந்தித்து செல்கிறார். சென்று தான் அங்கே செல்கிற பொழுது கல்லறைக்கு போய் பார்க்கிறார். கல்லறை வெற்று கல்லறை, ஆண்டவருடைய உடல் இல்லை. வானதூதர்கள் பேசுகிறார்கள், அழுகிறார், பார்த்து அழுகிறார். என் ஆண்டவருக்கு என்ன ஆனது, யார் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று அழுகிறார். அழுது தேடுகிறார். அங்கே அழுகிறதும் பார்க்குறது மட்டும்தான் நச்சு, இதில் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் கட்டாயம் என்ன செஞ்சிருப்பார், அங்கே ஊரை சுற்றி முற்றி தேடி இருப்பார்கள். தேடி பார்க்கிறார், இல்லை. அப்படி தேடி பார்த்து அழுது புலம்பி என் ஆண்டவரை யாரோ எடுத்து சென்று விட்டார்களே என்று ஏங்கி தவிக்கின்ற வேளையில் அவரது தேடுதலின் பயனாக ஆண்டவரே அவர் முன்னு தோன்றுகிறார். இன்றைய நச்சு இதுதான். மரியா என்று கூப்பிடுகிறார். இவர் யாரோ ஒரு தோட்டக்காரன் என்று நினைத்த வேளையில் மரியா என்று கூப்பிட்ட உடனே அவருடைய குரலை இவர் கண்டுபிடி கொள்கிறார். உடனே இவர் ரபூனி, போதகரே என்று சொல்லி அவரை பற்றி கொள்ள விரும்புகிறார். அவருடைய பாதங்களை அவர் ஏற்கனவே பற்றி பரிமள தலைத்தால் கழுவி தனது கூந்தலால் துடைத்தவர் அவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னை பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. எவ்வளவு பெரிய பரிசை தருகிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் தேடிய மகளை நன்றி உள்ளத்தோடு தேடி வந்து தனக்கு இருந்த ஆபத்துகளையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் வந்து அங்கே வந்தாங்கள்ல, அதுக்காக வேண்டி ஆண்டவர் தந்த பெரிய பரிசு தான். அவரே அந்த தாய்க்கு அந்த மகளுக்கு காட்சி தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னை காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் எத்தனை காரியங்களை தேடியிருப்போம், என்னென்னத்தை தேடணும், பொருட்களை தேடியிருக்கலாம், பணத்தை தேடியிருக்கலாம், பர்ஸை தேடியிருக்கலாம், என்னென்னதெல்லாம் தேடியிருக்கலாம், சமையலில் கிச்சனில் என்னென்னதெல்லாம் தேடியிருக்கலாம், பல பொருட்களையெல்லாம் தேடியிருக்கலாம், ஆன்மாவை தேடியிருக்கலாம், ஜபத்தை தேடியிருக்கலாம், கோயிலுக்கு போகணும்னு ஆசை வந்திருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கும். இந்த தேடுதல்களில் ஆண்டவரை நான் தேடினேனா? அது இந்த குறிப்பாக இந்த உயிர்ப்பு காலத்தில் வெறும் கல்லறையை மட்டும் பார்த்து ஆக ஆண்டவர் இல்லை அப்படின்ட்டு நான் இருக்க முடியுமா? வெறும் கல்லறைகள், எம்டி டூம்ஸ், அதை மட்டும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்து இருக்க முடியாது. ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் நமது உள்ளத்திலே, நமது வாழ்விலே, வார்த்தையிலே, உறவிலே ஆண்டவர் இருக்கிறாரா என்று கண்டுகொள்ள வேண்டும். நமது வாழ்விலேயும் நிறையா என்ன இருக்கிற இந்த எம்டி கல்லறை நிறையா இருக்கு. அந்த எம்டி கல்லறையிலெல்லாம் கண்டுபிடிக்கணும், எது என்னை தடுக்கிறது, எங்கே ஆண்டவர் இல்லை என்னுடைய வாழ்க்கையில், எது என்னை தடுக்கிறது? செல்ஃபோன் தடுக்குதா, போதை தடுக்கிறதா, மது தடுக்கிறதா, மோகம் தடுக்கிறதா, பணம் தடுக்கிறதா, பதவி தடுக்கிறதா, பேராசை தடுக்கிறதா? இவைகளையெல்லாம் நாம் இப்பொழுது கண்டுகொண்டு எது என்னை தடுத்து ஆண்டவரை சந்திக்க விடாமல் வைத்திருக்கிறது என்பதை கட்டாயமாக அலசி பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காலம்தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பாஸ்கா காலம், உயிர்ப்பு காலம். பிறகு இந்த நச்சியின் அடிப்படையிலேயே ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று என் சகோதரர்களிடம் போய் சொல் அப்படின்னு மதலின் மரியம்மாளை அனுப்புகிறார். நற்செய்தியை போய் அறிவிக்கிறார். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர்களுக்கு, திருத்தூதர்களுக்கே நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பெரிய திருத்தூதராக விளங்குகிறார் இந்த பெண்மணி. அந்த நற்செய்தியை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் வீரம் பெறுகிறார்கள், துணிவு பெறுகிறார்கள். பிறகு போய் போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி போதித்ததில் அன்றைக்கே ஒரே நாளில் 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசி கேட்டோம். 3000 பேர் வாசி கேட்டார்கள். யூத மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனம் மாறுங்கள், மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள். மனம் மாறி திருமுழுக்கு பெறுகிற பொழுது நீங்கள் தூய ஆவியினுடைய கொடைகளை பெற்றுக்கொள்வீர்கள்.
இதுதான் ஆண்டவர் தருகிறார் அற்புதமான ஒரு உறுதி. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போதிக்கிறாங்க, தைரியமாக போதிக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த பயமெல்லாம் அச்சமெல்லாம் ஓடி ஒதுங்கி போய்விடுகிறார். தீவிரமாக போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். போதித்தார்கள், மதலையின் மரியால் போதித்தார், நற்செய்தி அறிவித்தார். அதை கேட்ட இந்த திருத்தூதர்களும் அப்போஸ்தலர்களும் போதித்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, போதித்ததோடு நின்றுவிடக்கூடாது. போதித்த பிறகு வாழ வேண்டும் அல்லவா? நற்செய்தியை, நற்செய்தியினுடைய, இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய சாட்சிகளாக நாம் வளவர வேண்டும். அது நமது வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வாள். எப்படி வாழ்வாள்னா என்ன? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் எந்திரிச்சு வழக்கம் போல் காரியங்களை செய்கிறேன், போகிறேன், வாரேன். வாழ்வாள் நான் எப்படி ஆண்டவரை நான் வெளிப்படுத்துகிறேன்? உயிர்த்த ஆண்டவரை நான் எப்படி உலகிற்கு காட்டுகிறேன்? நான் அவரை கண்டுகொண்டேன், ஆனால் என்னை, என் வழியாக அந்த ஆண்டவரை மற்றவர் கண்டுகொள்ளுகிறார்களா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற முறை என்னை பார்த்தவுடனே ஆண்டவர் இயேசு கடவுள், அவருடைய மக்கள் இவர்கள் அப்படின்னு கண்டுகொள்ளுகிறார்களா? அவர் கற்றுத்தந்த அந்த மதிப்பீடுகளையெல்லாம் நாம் இவ்வுலகில் வாழ்ந்து காட்ட நாம் முயற்சிக்கிறோமா? முன்மாதிரியாக இருக்கிறோமா? உதாரணமாக இருக்கிறோமா? இவைகளையெல்லாம் கேட்டு இன்றைக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் நாம் வாழ வேண்டும். புனிதர்கள் எல்லாம் இவைகளை சிறப்பாக செய்தார்கள். புனித அந்தோணியார் செய்தார். ஆண்டவரை தேடினார், தேடி தேடி அவரை கண்டுகொண்டார், அனுபவித்தார். பிறகு அவரை பரிசாற்றினார், அவரை போதித்தார், அவருக்காக வாழ விரும்பினார், அவருக்காக உயிரை கொடுக்க விரும்பினார். அதனால் அவர் கடவுளோடு முழுமையாக இணைந்திருந்தார். இணைந்திருந்ததினாலே அற்புதங்களை அவர் வாழ்ந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்ய முடிந்தது. இறந்த பிறகும் செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? இவைகள் தான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், உயிர்த்த ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். ஆகவே அந்த வல்லமையை இவர் பெற்று தந்து கொண்டே இருக்கிறார். இப்படித்தான் பல புது புனிதர்கள் இருக்கிறார்கள், பல கோடி புனிதர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்ம எல்லாருமே புனிதர்கள் தான். பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்தவன் சொன்னாலே யார், ஒரு புனிதன்தான். அந்த காலத்தில் அன்பு மக்களே, கிறிஸ்தவர்களேன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க? அன்பு புனிதர்களேன்னு தான். முதல்ல புனிதர்களேன்னு சொன்னது தான் பின்னாடி என்னவா மாறுச்சு, கிறிஸ்தவர்களே என்று சொல்லப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, நம்மகிட்ட குறை இருக்கலாம், குறை இல்லாத மனிதன் இவ்வளவு இல்லை, பாவம் இல்லாத மனிதன் இல்லை, புனிதமும் இருக்கிறது அல்லவா? அந்த புனிதத்தை வளர்த்து எடுக்கிற பொழுது இந்த குறைகள் எல்லாம் தீங்கும், குறையும், தீரும். புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட புனிதர்களாக? உயிர்த்த ஆண்டவருடைய புனிதர்களாக. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த அற்புதமான நாளில் இந்த திருத்தலத்தில் வந்து நாம் ஜெபிக்கின்ற வேளையில் நாம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல மறக்க வேண்டாம். புனித மகதலின் மரியாதை போன்று எத்தனையோ கோடி நன்மைகளை பெற்றிருக்கிறோம், நன்றி சொல்ல மறக்கவே வேண்டாம். அதே போன்று இந்த மகளிர் மரியாதை போன்று, இந்த அப்போஸ்தலர்களைப் போன்று, திருத்தூதர்களைப் போன்று பெற்றுக்கொண்ட நற்செய்தியை அறிவிக்க நாம் தயங்க வேண்டாம். எப்படியெல்லாம் இந்த ஆண்டவரை உலகிற்கு அறிவிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அறிவிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் ஜெபம் செஞ்சு எனக்கு கிடச்சிச்சு போதும், அதோடு நின்றுட்டேன், அது இல்லை வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆகவே ஆண்டவரை அறிவிப்பேன், வாய்மொழியால் மட்டுமல்ல வாழ்வாள் என்ற ஒரு தீர்மானத்தையும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு சேர்ந்து புனிதர்களாகிய நாம் பாவிகளாகவும் இருக்கிறோம். ஆகவே மனம் மாற்றம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல மனம் மாற்றம் ஒன்றுதான் விண்ணகத்திற்குள் நாம் நுழைவதற்கான ஒரு வழி என்பதை மறந்துடவே கூடாது. மனம் மாறிக்கிட்டே தான் இருக்கணும். தவசு காலத்தில் மட்டும் மனம் மாற்றம் உண்டு, பாஸ்க காலத்தில் மனம் மாற்றம் இல்லைன்னு இல்லை, மனம் மாற்றம் ஒவ்வொரு நாளும் உண்டு. ஆகவே இந்த மனம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மனம் மாறிக்கொண்டே இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்க எல்லா புனிதர்களும், குறிப்பாக பதுவை புனித அந்தோணியார் நமக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியை தொடர்ந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். ஆமென்.